அமெரிக்காவின் புளோரிடாவில் 75 கோடி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நுளம்புகளை பறக்கவிட முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உலக அளவில் புதுப்புது நோய்கள் அடுத்தடுத்து உருவாகி வருகின்றன. இந்த நோய்களுக்கு வைரஸுகளும் நுளம்புகளுமே முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. இந்த நிலையில் நுளம்புகளின் மூலம் பரவும் டெங்கு, சிக்குங்குனியா, ஜீகா உட்பட்ட நோய்களை தடுக்கப் போவதாக விபரீத முயற்சியில் அமெரிக்க அரசு இறங்கியிருக்கின்றது. கொரோனாவுக்கு தடுப்பு மருந்தை உருவாக்க முயற்சி செய்து அது இன்னமும் பலனளிக்காத நிலையில் அமெரிக்காவின் இந்த விபரீத முயற்சி இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் புளோரிடாவில் இந்த ஆண்டு மட்டும் பலர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். எனவே அங்கிருந்து அமெரிக்கா தனது விபரீத முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் மூலம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட 75 கோடி நுளம்புகள் அடுத்த 2 ஆண்டுகளில் புளோரிடாவில் வெளியிடப்பட உள்ளன. இந்த நுளம்புகள் டெங்கு உட்பட்ட நோய்களை பரப்பும் நுளம்புகளின் இனப்பெருக்கத்தை தடுத்து அவற்றை முழுமையாக ஒழிக்கும் என்று அமெரிக்க அரசு நம்புகின்றது. அத்துடன் இந்த விபரீத திட்டத்திற்கு அனுமதியும் கொடுத்திருக்கின்றது அமெரிக்க அரசு. ஆனால் புளோரிடா மக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இருக்கும் நுளம்புகளால் படும் அவதி போதாதென்று புதிதாக கோடிக்கணக்கான நுளம்புகளை பறக்க விடுவதா என்று நீங்கள் நினைப்பது புரிகின்றது. நீங்கள் நினைப்பதைப் போல இவை சாதாரணமான நுளம்புகள் அல்ல. டெங்கு, சீகா வைரஸ் உட்பட்ட நோய்களை மனிதர்களுக்கு பரப்பும் நுளம்பு வகைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காகவே இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இந்த வகை நுளம்புகள் பறக்கவிடப்பட உள்ளன. இதனால் எதிர்பார்க்காத பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததன் காரணமாக பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த திட்டத்திற்கு தற்பொழுது ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது.